வண்மனத்தை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அடிச்சு கொடுமை செய்து கேசு போய் வழக்கு போட்டு அந்த குடும்பமே தடிக்கணும், அந்த குடும்பமே தவிக்கிற அளவுக்கு ஒரு வன்மன் இருக்கின்றால் அவன் எவ்வளவு பெரிய பாவி நீங்க சொல்லுங்கள். உங்களுக்கு அல்லது இங்கே இருப்பார் சொல்ல, பிறர் கொடுமை செய்து இல்லை குடும்பத்தை கெடுத்துருவான், குடும்பத்தையே நாசப்படுத்தி விடான். ஏதோ அறியாமல் பேசியிருப்பான், கோடீஸ்வரனாக இருப்பான், ஆட்பட இருக்கும், பதவி இருக்கும். ஏய் பதவியும் உனக்கு நீ கொடுத்த பிச்சடா, ஒன்றுக்கிற பொருளும் கடவுள் கொடுத்த பிச்சடா, இந்த வாய்ப்பு கூட கொடுத்த பிச்சடா. இகழ்ந்து பேசுகிறவன்லாம் படி வாங்கி நினைத்தால் கடவுள் பார்ப்பான். நான் உனக்கு கொடுத்த பொருளும் உனக்கு பாதுகாப்பும் பதவி தந்திருக்கிறேன். இந்த பதவியும் பொருளும் ஆள்படை கொண்டு பிறகு ஏழை எளிய மக்களை நீ கொன்றால் அது துன்பப்படுத்தினால் உன்னை கை உன்னை நசுக்கி விடுவேனா? ஆனால் ஞானிகள் எப்படி இல்லை, மனசில் உடச்சி நினைக்க மாட்டான் யாருக்கு தீ. அப்போ சொ கேட்கணும், ஏயா பிற உயிர்களுக்கு துன்பம் செய்து மகிழ்ச்சி அடைகிறான், அதுதான்டா நீ செஞ்ச பாவம். அறிவு நான் ஆகுவது உண்டோ, பிரிது நோய் தன்னோய் போய் போட்டா கிடைக்கலாம், ஏடா அவருக்கு அறிவு இருக்கு. பிற உயிர் படுகின்ற துன்பத்தை உணர அது அறிவியல் அறிவு. அறிவு நான் ஆகுவது உண்டோ, பிரிது நோய் தன்னோய் போய் பிற உயிர் படுகின்ற துன்பத்தை என்னால் உணர முடியல, அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அகத்தியசா, பிற உயிர் படுகின்ற ஒருவன் முகத்தை பார்த்தே பிற உயிர் படுகின்ற துன்பத்தை உணர்கின்ற அறிவு நீதான் தர வேண்டும் கேட்க வேண்டும். நான் கேட்போம், என்னால் பிற உயிர் பாதிக்காது இருக்க வேண்டும், என்னால் எவ்வுயிருக்கும் தீங்கு வராது இருக்க வேண்டும். முருகா, என்னுடைய பேச்சால் என்னால் ஒரு எறும்பு கூட தீங்கு வரக்கூடாது, நான் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். அப்போ முருகப்பெருமான் அறம் பொருள் இன்பம் வீடு தெரிந்தவன், அதே மாதிரி வள்ளுவன் அப்படி தான். நீ வள்ளுவன் சாதாரண நினைக்காதீங்க, எங்கள் தெரிய வெறும் புலவன் நடிச்சிடாத, புலவன் நடிச்சுக்கிட்டு அவன் ஏமாந்துடாத, அவன் பெரிய அளவன், மிகப்பெரியோன், மிகப்பெரியோன், மிகப்பெரியோன் வள்ளுவன். அது எங்களுக்கு தெரியும், எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வர்க்கத்துக்கு தெரியும். எங்கள் வர்க்கம் என்னன்னு கேட்டால் வாழையடி வடையன வந்த திருக்கூட்டம், வள்ளுவன் யார் எனக்கு தெரியும். அவன் சொல்லுவான், அந்த சொல்கிற முறை தெரியும் எனக்கு. மற்றும் தொடர்பாடையவன் கொள் பிறப்பருக்கள் ஊற்றார் கூட என்னடா மனிதா, ஏ மனிதா என்பத்தை கடத்திட்டு வந்திருக்க, நீ எந்த காரணத்தை முன்னிட்டும் பெண்ணுறவு கொள்ளக்கூடாது. பெண்ணுறவு கொண்டால் ஒன்று இல்லறத்திற்கு ஒன்று தொடர்பு என்று வந்துவிட்டால் அவன் பெண் மேல் நாட்டம் இருக்கக்கூடாது. அதுக்கு நீ தான் செய்யணும், எந்த பெண்ணை கண்டு பயங்காத ஆற்றல் நீ தர வேண்டும், அதுக்குரிய அறிவும் தெளிவும் ஆற்றல் தர வேண்டும். இருக்கிறது காமத்திரக மாச்சில அடைய நீ உன்னை நீ தப்பிச்சுக்கிட்டா, தொண்டர்கள் தப்பிக்கணும்ல, வந்து குடி வந்துட்டாங்கல்ல, அவருக்கு தெளிவு காட்டணும். அவருக்கு கேட்டா முருகா பெருமானே, முருகா ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.